அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாபா வங்கா கணிப்புகளின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கப் போகக்கூடிய பேரழிவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடம் பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பிறக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடம் வந்து பல எதிர்பார்ப்புகள் நம்மிடையே தோன் இருக்கும் நமக்கு எப்படி இருக்கும் போகுது இந்த உலகத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்ன மாதிரியான பேரழிவுகள் வரும் இயற்கை சீற்றங்கள் வரும் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாக போகிறது அப்படிங்கிற மாதிரியான பலதரப்பட்ட எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் வந்து நம்மளுடைய மனதில் எழுந்திருக்கும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஐயாயிரம் வருடத்திற்கான கணிப்புகளை வந்து எழுதி வைத்து சென்றிருக்கக்கூடிய பாபா வங்காவின் கணிப்புப்படி படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கப் போகக்கூடிய

வரதுனால வரப்போகக்கூடிய ஆண்டிற்கான பாபா வங்காவினுடைய கணிப்புகளை நோக்கி அனைவரின் கவனமும் திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா கடந்த காலங்களில் பாபா வங்காவினுடைய பல ஆபத்தான கணிப்புகள் பலித்திருக்கு பால்கனின் நாஸ்டோடமஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாபா வங்கா தொடர்ந்து சர்ச்சையான மற்றும் அமைதியற்ற தீர்க்க தரிசனங்களை கணித்தும் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்கான அவருடைய கணிப்புகள் சாத்தியமான மோதல்கள் சுற்றுச்சூழல் நெருக்கடிகள் மற்றும் உலக மறு வடிவமைக்கக்கூடிய மருத்துவ முன்னேற்றங்கள் போன்றவற்றை உள்ளடக்கியதாகவே இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நடக்க போவதாக பாபா வங்கா கணித்துள்ள ஆபத்தான கணிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தின முழு தகவலை இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் நடக்க போவதாக பாபா வங்கா கணித்துள்ள மிகவும் அச்சுறுத்தலான சம்பவம் அப்படின்னா ஐரோப்பாவில் ஒரு பெரிய அளவிலான நடக்கும் அப்படிங்கிறது தாங்க இது தற்போதைய போர்கள் குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் மோதலை சுற்றி பே பேரழிவுகரமான விளைவுகளை அதிகரிக்கும் அப்படின்னு சிலர் நம்புறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய புவிசார் அரசியல் ஆய்வாளர்கள் கதிரியக்க அப்படி இல்லைன்னா அணு ஆயுத மோதல்கள் ஏற்படலாம் அப்படின்னு கணித்திருப்பது பாபா வங்காவின் அறிவிப்புடன் ஒத்துப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நீர் ஆற்றல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் உள்ளிட்ட அத்தியாவசிய உலகளாவிய உள்கட்டமைப்பை குறிவைத்து ஒரு ஒருங்கிணைந்த சைபர் தாக்குதல் ஏற்படும் அப்படின்னு பாபா வங்கா கணித்திருக்காங்க இணையதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகரித்து வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த கணிப்பு இணைய போர் மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பின் பலவீனம் போன்றவற்றால் இது நடைபெறலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்குங்க அதே மாதிரி காலநிலை மாற்றங்களுடன் தொடர்புடைய சுற்றுச்சூழல் பேரழிவுகளும் பாபா வங்காவின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்கான முன் பின் ஒரு பகுதியாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கால நிலையில ஏற்பட போகும் தீவிர மாற்றங்களை அவங்க கணித்திருக்காங்க இது பூமியினுடைய சுற்று பாதையில ஏற்படக்கூடிய மாற்றங்களால உந்தப்பட்டு பேரழிவு தரும் வறட்சி காட்டுத்தீ மற்றும் புயல்களுக்கு வழிவகுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதேபோல பாபா வங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்குள்ள பூமியைச் சேராத உயிரினங்கள் பூமிக்கு வருகை தரலாம் அப்படின்னும் கணித்திருக்காங்க அவங்களுடைய கணிப்பின்படி ஏலியன்கள் பூமிக்கு வருகை தந்து தங்களுடைய இருப்பை மனித குலத்திற்கு உறுதிப்படுத்துவாங்க இந்த கணிப்பு ஆர்வத்தையும் பயத்தையும் ஒன்று சேர தூண்டியிருக்கு பாபா வங்காவின் இந்த தீர்க்க தரிசனம் உண்மையானால் அது பிரபஞ்சத்தை பற்றிய நமது புரிதலையே மாற்றி அப்படின்னு சொல்லலாம் பாபா வங்கா இரண்டாயிரத்தி ஆண்டுக்கு வழங்கி இருக்கு ஒரே நேர்மறையான கணிப்பு பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பாபா வங்கா கணித்திருக்காங்க குறிப்பாக ஆய்வகங்கள்ல முழுமையாக வளர்ச்சி அடைந்த மனித உறுப்புகள் உருவாக்கப்படலாமா இத்தகைய முன்னேற்றங்கள் ஆயுட்காலத்தை கணி மே மேம்படுத்தாம் அப்படி இல்லைனா உறுப்பு மாற்றத்திற்கான காத்திருப்பு காலத்தையும் குறைக்கலாம் பாபா வங்காவின் வருடத்திற்கான கணிப்புகள் நம்பிக்கை மற்றும் எச்சரிக்கை ஆகிய இரண்டையும் பரப்பது இது உலகம் ஏற்கனவே போராடி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நெருங்கி வருவதால இந்த கணிப்புகள் உலகளவில் ஆர்வத்தையும் மற்றொரு புறம் பயத்தையும் பாபா வங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இறந்திருந்தாலும் அவரது கணிப்புகள் என்று நிறைவேறுவதாக பலரும் நம்பிக்கை தெரிவித்தும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இரட்டை கோபுர தாக்குதல் இரட்டை கோபுர தாக்குதல் முதல் பிரிக்ஸிட் வரை பாபா வங்காவினுடைய துல்லியமான துல்லியமாக கணித்ததாக கருதப்படக்கூடிய நிலையில் அவங்க மூன்றாம் உலக போர் குறித்து கணித்த கணிப்பொன்றை குறித்து தற்போது ஒரு செய்தியும் வெளியாகி திகிலையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் பால்கன் நாடுகளின் அழைக்கப்படக்கூடிய பார்வையிழந்த தீர்க்க தரிசியான பாபா வங்கா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது ஆண்டு மரணமடையும் முன்பே சிரியாவின் வீழ்ச்சியை தொடர்ந்து மூன்றாம் உலக போர் வெடிக்கும் அப்படின்னு கணித்து சென்றிருக்காங்க இந்த நிலையில சமீபத்தில் சிரியா நாட்டு கிளர்ச்சியாளர்கள் சிரியா நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமான அலபேபாவை கைப்பற்றியும் இருக்காங்க மேலும் தலைநகர் டமாஸ்கச நோக்கி அவர்கள் முன்னேறி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு பாபாவின் காணிப்பு துவங்கும் கட்டமாக இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது சிரியா விழுந்ததும் உடனடியாக மேற்குக்கும் கிழக்குக்கும் இடையே மிகப்பெரிய போர் ஒன்று துவங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இளவே நிற்காலத்தில் கிழக்கில் ஒரு போர் துவங்கும் அதைத் தொடர்ந்து மூன்றாம் உலக உலக போரும் துவங்கும் கிழக்கில் நடக்கும் போர் மேற்கை அழிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க பாபா அதே போல சிரியா வெற்றி பெற்றவரின் வெற்றி பெற்றவர் அவராக இருக்க மாட்டார் என்றும் பாபா அதன் பொருள் என்ன அப்படிங்கிறது தெரியலங்க இருந்தாலும் பாபாவினுடைய கணிப்பின்படி சிரியா கிளர்ச்சியாளர்களிடம் விழுந்ததும் மூன்றாம் உலக போர் துவங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிறது மட்டும் உறுதி சொல்றாங்க பாபா வங்காவை பின்பற்றக்கூடிய பலரும் அதே போல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலக அளவில் வந்து என்னென்னலாம் நடக்கும் இயற்கை பேரிடர்கள் ஏற்படுமா பல நாடுகளில் பெரிய அளவில் சுனாமி நிலநடுக்கம் எதுவும் ஏற்பட போகிறதா அப்படிங்கிறத பற்றியும் பாபா வங்கா வந்து கணித்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அவரினுடைய முக்கியமான சில கணிப்புகள் குறித்து இப்போ நாம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவல் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூளை அலைகளை வந்து பயன்படுத்தி நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய தொழில்நுட்பத்தை விஞ்ஞானிகள் உருவாக்குவாங்க பாபா வங்கா வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஃபோன் மூலமா பேசாம நேரடியாக மூளை அலைகள் மூலமா பேசக்கூடிய கொண்டு வருவாங்களாம் இது வந்து டெலிபதியின் ஒரு வடிவமாக கருதப்படலாம் இது வந்து மக்கள் தொடர்பு கொள்ளும் முறையை முற்றிலும் மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா வங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வேற்றுக்கிரக வாசிகளுடனான தொடர்பு பற்றியும் பேசியிருக்காங்க சூப்பர் பவுல் அல்லது ஒலிம்பிக் போன்ற முக்கிய விளையாட்டு நிகழ்வின் போது இந்த தொடர்பு ஏற்படலாமா இந்த நிகழ்வு மனித குலத்திற்கும் அறிவியலுக்கும் வரலாற்று சிறப்புமிக்கதாக அமையும் சொல்லப்படுது மிக முக்கிய நிகழ்வு ஒன்றின் போது நேரடியாக ஏலியனுடன் நாம தொடர்பு கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விஞ்ஞானிகள் மனித உறுப்புகளை ஆய்வகங்கள்ல வளர்க்க முடியும் அப்படின்னு

அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியாவின் வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் வெப்பநிலை காரணமாக அதிக அளவில் வெட்டுக்கிளிகள் வந்து அட்டாக் செய்யுமா இதனால் பயிர்கள் மொத்தமாக சேதமடைந்து மக்கள் பஞ்சத்தால் அடிய போகிறாங்க அப்படின்னும் பாபா வங்கா வந்து தெரிவித்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இது அதே மாதிரி வந்து இன்னும் வந்து உலகின் பல முக்கிய நிகழ்வுகளை இவங்க வந்து துல்லியமாக கணித்ததாகவே கூறப்படுதுங்க